அந்த மாபெரும் தலைவன் தங்க மகன் பொன்மனச்சம்பல் திருச்சியிலேருந்து வந்த தங்கன்னு வருவான், வந்தா உள்ள விட்டுரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா வெளியே போயிடுவான். மாஸ்டர் எனக்கு புள்ள அறியுது, அதுதான் நம்ம புரட்சி தலைவர். யாராவது சொல்லுவாங்களே அப்படி, ஒரு வேலை எங்கிட்ட வந்திருந்தாங்கன்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னா. போலீஸ்காரர்கிட்டயே இன்ஸ்பெக்டர்கிட்டயே இவருடைய பேச்சு சும்மா சரவெடி, இவருடைய ஸ்டண்ட் பாத்தீங்கன்னா அதிரடி. நம்ம தூத்துக்குடியோடைய சிங்கம், செப்பு கலக்காத ஜாக்வார் தங்கம், நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவரை தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃப்ளாஷ் லைட் சேனலில் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு புக்கு போடணுங்க, அந்தளவுக்கு நிறையா இருக்குது. இவர் வந்து ட்ரெயின் பண்ணாத ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆக்டர்ஸ் கிடையாது. ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், ரஷ்யன் லாங்குவேஜில் வரைக்கும் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கஷ்டமான கலை அப்படின்றப்போ ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஒரு ப்ரிகாஷனோட அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பட் இதில் வந்து எந்த நேரத்துலையும் எந்த ரிஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது மூலியமாக வந்து நிறையா நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும்ன்றதை தாண்டி உயிரை பணைய வச்சு நடக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அது ஸ்டண்ட் மட்டும்தான். ஏன்னாக்கா ஹீரோ வந்து ஸ்டண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு டூப்பாக வந்து நிறைய ஸ்டண்ட் கலைஞர்கள் பண்ணுவாங்க. அந்த ஸ்டண்ட் கலைஞர்களை வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணோம் அப்படின்றத தாண்டி ஹீரோயின் ட்ரெயின் பண்ணி பல ஆயிரம் திரைப்படங்களை வெற்றி படங்களாக கொடுத்த எங்களுடைய எப்பயுமே சொன்ன செப்பு கலக்காத ஜாக்வார் தங்கம் மாஸ்டர், நம்ம தூத்துக்குடி மண்ணுடைய சிங்கம், வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாஸ்டர். உங்களை பார்க்கும்போதே வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ரொம்ப ஒரு எனர்ஜியா இருக்கு. என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய ஃப்ரெண்டு கூட ஒரு இன்டர்வியூ போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எங்க இருக்கீங்க நீங்க? ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதனா ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஸ்டூடெண்டா இருந்தா அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க ஏரியால வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காரு எங்களுக்கு. நான் அப்ப சின்ன பிள்ளையா இருந்தேன், பட் நான் வந்து வளர்ந்தாலும் கூட மாஸ்டர் ஒன்று அப்படியே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் சார், உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. மாஸ்டர் ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் 6 வயசுலேருந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்படின்ற ஒரு கலை, அப்படின்ற அருமையான ஒரு சிலம்ப தமிழ் கலை, அதை வந்து 6 வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த உணர்வு வந்து எங்கேருந்து வந்தது மாஸ்டர், அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா எல்லாம் அந்த சிலம்பத்தில், எங்கள் அப்பா தாத்தா அது மாதிரி அவங்க சிலம்பத்தில் கொஞ்சம் பெரிய ஆளுங்க. கிராமம் ரொம்ப தூத்துக்குடியில் கொம்படி கோட்டைங்கிற ஒரு அழகான கிராமம். அதில் வந்து இங்கே ஒரு வீடுனா அப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே அந்த பக்கம் வீடு இருக்கும். அந்த மாதிரி அப்போ தெரியல அவங்களுக்கு காட்டில் எப்படி, அதனால் வந்து எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிற மாதிரி எல்லோரும் வந்து எங்கள் அப்பா கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதே எனக்கு அப்போ ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் முதல் எனக்கு விவரம் தெரிஞ்சு படம் பார்த்தது பெரிய இடத்து பெண் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடையது. ஆமாம். அந்த படத்தில் அந்த செடிக்குச்சி ஃபைட்டு வந்து எனக்கு அப்படியே ஒரு மனசில் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி இதை கற்றுக்கணும், ஏன்னா எங்கள் அப்பா வந்து சிலம்பம், ஈட்டி இந்த மாதிரி சுற்றுலா கத்தி அதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த செடிக்குச்சி அவங்க பண்ணி நான் பார்க்கல. இது கற்றுக்கணுமேனு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் காலம் வந்து எங்கள் அம்மா 5 வயசில் தவறிட்டாங்க, அப்பா 1 வருஷத்தில் தவறிட்டாங்க. அதனால் அது வாய்ப்பு இல்லாமலே இருந்துச்சு, அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து குன்றத்தூருக்கு வந்தேன். குன்றத்தூரில் எங்கள் அண்ணன் இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு வாத்தியார் கற்றுக் கொடுத்தேன்னா போவேன், நான் கற்றுக்க முடியாது, நான் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால் அங்கே போக முடியல. அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியர் அப்படின்னு அவர் வந்து சகலகல வல்லவன் அவர் சிலம்பத்தில். ஆமாம். சிலம்பம், செடிக்குச்சி, மான்கொம்பு, குத்துவசை, பட்டா, பிறங்கு, சுருள் கத்தி அது மாதிரி. அது இல்லாமல் நான் ஜூடோ, பாக்ஸிங்குன்னு அது வேற ஆள்கிட்ட, கராட்டே அதெல்லாம் வேற ஆள்கிட்ட, குங்ஃபு வேற ஆள்கிட்ட, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 27 கலையை வந்து முறையாக, அதாவது கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக. அதனால தான் வந்து இன்றைக்கி ஜாக்வார் தங்கம் அப்படின்ற ஒரு பேரோட 1000 படத்துக்கு மேலே ஸ்டண்ட் பண்ணி 1627 படம் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லலாம். வந்துட்டு இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் கூட எனக்கு வந்து சில விஷயங்கள் கத்து கொடுத்துருக்காரு மாஸ்டர். மாஸ்டர் கிட்ட நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றப்போ இது முழுக்க முழுக்க ஃப்ரீயா வந்து கத்து கொடுத்தாரு. பெசன் நகர்ல அந்த பீச்ல நிறைய மாணவர்களுக்கு என்ன போல இன்ட்ரெஸ்ட் உள்ள சிலம்பம் கத்துக்கணும், ஸ்டண்ட் கத்துக்கணும், அந்த ஜிம்னாஸ்டிக் கத்துக்கணும், எல்லாருக்குமே சத்தியமா சொல்றேன் ஃப்ரீயா கத்து கொடுத்தாரு. ஸோ அதை வந்து பெருமையாக சொல்லணும். இந்த நான் 18,000 பேருக்குமே ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, யார்கிட்டையும் காசு வாங்கினதில்லை. நீங்கள் வந்துட்டு இந்த சிலம்பம் வந்து 27 கலையும் இஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க மாஸ்டர். அதாவது புரட்சி தலைவர், தானைய தலைவர், புரட்சி தலைவர், தன்மான சிங்கம், எங்களுடைய ஜாகுவார் தங்கத்துடைய தலைவர்ன்றதை விட நம்ம எல்லாருடைய தலைவர் எம்ஜிஆரை
வந்து உங்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்க முதல் படத்தை பார்க்குறப்ப அப்படின்னு. அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் கூட முதல்ல நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? எதிர்பார்த்துருப்பீங்களா? நம்ம டிவியில் பார்த்தோம் எம்ஜிஆரை, இப்போ அவருக்கே நம்ம ஸ்டண்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அவருக்கு நான் ஸ்டண்ட்டு சொல்லிக் கொடுக்குற நேரம் இல்லை. ஏன்னா அவர் முதல்வரான அப்புறம் தான் அவர் என்னை வந்து அவர் கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டாரு. நான் அவர் ஃபஸ்ட் டைம் சந்திக்கும் போது ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற ஒரு படம், அதில் தான் அவர் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவரோட வேகம், அவரோட அழகு அப்படிலாம் ஒன்று பார்க்கவே முடியாத ஒரு அப்போ அறியாத வயசு எனக்கும். ஆனால் எனக்கு என்னமோ என்னோடய ஆத்ம திருப்திக்கு அது பிடிச்சிச்சு. அவரை பார்க்கணும் போல் இருந்துச்சு, இப்போ எக்ஸாம்பிள் கை கொடுக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டு போயிட்டேன். அப்போ இங்கே இருந்துச்சு, அப்புறம் நான் திருச்சிக்கு போயிட்டேன். இப்போ திருச்சியில் செல்லமங்க ஸ்டேட் லெவலில் நான் ஃபஸ்ட்டு வரேன், சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வரேன். சூப்பர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தையும் செல்லமோனா தங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்குகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அப்போ 1977 அவர் வந்து ஒரு விழாவுக்காக வரும்போது வெள்ளமட்டிங்கிற இடத்துல நான் வந்து சிலம்பம் சுற்றுனேன் அவர் முன்னாடி. ஏன்னா கவசக்கலைன்னு ஒரு கலை, அது வந்து கல் தூக்கி தான் எறிவாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து புளியங்கொட்டை வீசுகிறாங்க, ஏன்னா தலைவர்லாம் இருக்காங்க, அவர் மேலே கல் பட்டக்கூடாது, புளியங்கொட்டை வீசுகிறாங்க. அவர் மேலேருந்து பார்க்குறாரு, நான் வந்து கம்பு படவட்டை பண்ணிக்கிட்டே இருக்கேன். புளியங்கொட்டை அந்த கொடை மழை பெஞ்சு அப்படி தூத்தி விட அப்படி சுற்றும், அது மாதிரி புளியங்கொட்டை சுற்றிக்கிட்டு நிற்கிறான் மேலே. தலைவர் பார்த்து அங்கே கையடிச்சு தட்டிருக்காரு. அது தட்டிட்டு அப்போ வந்து தொழிலாளர் நல அமைச்சர் மிஸ்டர் ராகவானந்தம் அவர்களை வந்து அவனை மேடைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இவர் வந்து அப்படி கையை பிடிக்கிறாரு. என்னடா அவன் கையை பிடிக்கிற போது அவரை அவரை எடுத்துகிட்டு போகிறாரு மேடைக்கு. போனோன்னே மேடைக்கு போக முடியுமா? அவர் மேடைக்கெலாம் போக முடியுமா? நம்ம நினச்சா கூட போக முடியாது. கண்டிப்பாக கூப்பிட்டு போனோன்னே தலைவர் அப்படி நேருக்கு நேர், அதாவது ரகசிய போலீஸ் 115 அது ஒரு கிட்ட போட பார்த்தேன். இதில் வந்து என்னென்னா ஒரு தங்க கலரில் அந்த சட்டெல்லாம் ஒரு சின்ன மடிப்பு கூட கலையாமல் ஒரு தக்க தக்க தக்கனே ஒரு என்னமோ தேவர்கள் தேவேந்திரர்கள் சொல்கிறாங்களோ அதை மாதிரி நிற்கிறார். இன்னொன்று நான் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். மூச்சு வாங்கலாம், சிலம்பம் சுற்றி மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். அவர் ஒன்றுமே பேசலை, அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சி அணைச்சார். ஆடேங்கப்பா, அதாவது எனக்கு வேறு என்ன சிலம்பம் வெயிலில் சுற்றினா எப்படி இருக்கும், வேற ஊற்றிக்கிட்டு இருக்கு பொருட்படுத்தலை, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கல. கட்டி பிடிச்சிட்டு என்னை அப்படியே தடவி கொடுத்தார். இந்த மூச்சு வாங்குறதை நிறுத்துறதுக்காக அவர் தடவி கொடுத்தாரு. அது என் வாழ்நாளில் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு தலைவனை நம்ம பார்க்க முடியாது. என்னென்னா நான் யாரோ அவர் தெரியவே தெரியாது, அவரை வேணால் எனக்கு தெரியும், என்ன தெரியாது இல்லையா, தெரியாது இல்லை. அவர் அப்படி பண்ணார், அது வந்து மறக்கவே முடியாது. அவர் அப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானாரு மேடையிலே கேட்டார். நான் சொன்னேன், ஏன்னா பிரச்சனைனா கூப்பிட்டு போங்க, நான் அடிப்பேன் அப்படின்னேன். சிரிச்சிட்டார். அது சிரிச்சு சரி நாளைக்கு இது ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். முன்னாடி அவருக்கு அவரை பார்க்குறக்கு இப்போ லட்சக்கணக்கான கூட்டம், நம்மள்ட்ட பேசுறதுக்கு அவங்கள டைமே பெரிய எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமோ இல்லை நான் செஞ்ச புண்ணியமோ அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி நான் விட்டேன். அப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோவோ கேமராவோ கிடையாது, நான் அந்த ஃபோட்டோலாம் எடுக்கலை வாங்கலை. அப்புறம் போயிட்டேன். நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் தலைவர் மேலே அவர் என்ன நம்மளை பார்க்கணும், நிறைய போகலாமா வேணாமான்னு. சரி போகலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிட்டேன். போனால் போலீஸ் இப்படி வருஷம் நிற்குதா, எனக்கு ஒரு சின்ன பையன், நாங்கள் எல்லோரும் அடிப்போம்ல போலீஸ் எங்கள் மேலே கேஸ் போட்டுப்பாங்க. ஆகா நம்மளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ போலீஸ் நிற்குது, போனால் மாட்டிக்கொன்னு நின்ட்டேன். என்கிட்ட அப்போ முஸ்ரீபுத்தன் எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரீபுத்தன் அவர் வராரு. வந்தோடனே அவருக்கு நேற்று பார்த்தோன்னே என்ன இங்கே நிற்கிறனா, இல்லை தலைவர் தான் பார்க்கணும், போலீஸாக நிற்கிறேன்னா உனக்கு என்ன போலீஸ்ண்ணா, இல்லை என்ன பிடிச்சிருவாங்க அப்படின்னா. 19-20 வயசு எப்படி இருக்கும் அப்போல்லாம் தெரியாதுல்ல, இப்போ மாதிரிலாம் காலமே கிடையாது. கண்டிப்பாக ஃபோன் பண்ணாலே நடுங்கும், எஸ்டிடி தான் அப்படி அப்படின்னு நடுங்கும் அந்த மாதிரி காலம். அப்போ வந்து அவர் கூட்டு போகிறார். கூட்டு போனால் தலைவர் செம கோவம் மேலே. என்னென்னா அவர் எனக்காக என்கிட்ட பேசணுங்கிறக்காக எந்த அப்பாவிட கொடுக்கலையா அப்படிங்கப்பா, நானும் இதை நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லை. போனால் அப்படியே செம கோவம் அப்படியே, உன்னை எப்போ வர சொன்னேன், எப்போ வர அப்படின்னாரு. நான் பயந்துட்டேன். அப்புறம் கோவப்பட்டுலாம் நம்ம படத்தில் கூட பார்க்கலையே, என்னடா அவ்வளோதான் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கும்போது சொன்னேன், இல்லைங்கய்யா நான் அப்பவும் வந்துட்டேன், போலீஸ்ன்ட்டு இருந்தாங்க அதனால் வரல. போலீஸ் உனக்கு என்னன்னாரு, அடிச்சிருக்க நிறைய பேர் கேஸை போட்டு உள்ளே திட்டுருவாங்க அப்படின்னு. அவர் சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சு கண்ணிலேருந்து தண்ணிலாம் வந்துச்சு அவருக்கு. சிரிச்சதுக்கு அப்புறம் கண்ணை தடிச்சிட்டு சரி உட்காருனார். இல்லையா நீ தர இல்லை நீ அங்கே உட்கார் அப்படின்னாரு. உட்காந்து அவர் சொன்னார் என்ன பண்ணிடுறேன் எல்லாம் வருஷமே அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்படி வந்தேன் என்ன இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு. அம்மா அம்மா அப்பா இல்லைன்னு அவர் ஒரு அதிர்ச்சி. அம்மா போன அப்படியே வாங்கியாக வந்து என்னை வந்து தோளில் கை போட்டு, அவ்வளோ பெரிய மனிதரில்ல சாதாரண நாள்லாம். கண்டிப்பாக. அப்புறம் வந்து முஸ்லீபுத்தான் எங்கள் தொகுதி, அவர் சொன்னார் எனக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுவான் அந்த பையன், எதாக இருந்தாலும் முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ணுவான். ஒரு வெள்ளம் வரும்போது கூட வந்து ஓடி போய் அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் எல்லாருக்கும் அப்படின்லாம் சொன்னார். அவங்க சொல்லுவாங்களே ஊரில். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனவுடனே
சரி நீ வந்து என்ன பண்ணுற சென்னைக்கு வந்துடு அப்படின்ட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சென்னைக்கு கூடுவார். நீ ஐயோ இங்கே பேசுவார் ஏதோ அப்படின்னு நினச்சிட்டேன். சென்னைக்கு வந்தேன் சரின்ட்டு என்ன விட்டார். சரி இப்போது கிளம்ப சொல்லிட்டேன் நான் வந்துட்டேன். ஆனால் சென்னைக்கு நான் வரல. வரலன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என் பின்னாடி ஒரு 20 பேர் எனக்கு பாதுகாப்பு மாதிரி அப்படி அரணா நினைப்பாங்க. ஒன்றா தேட்டருக்கு போவோம். எங்களை பார்த்தோன்னே தேட்டருக்காரவங்க பயந்து ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க. அது ஒரு பெரிய மாசா இருக்கும். அதனால் அதை விட்டு கேட்கும் போதே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். எனக்கு கேட்க வர்றதுக்கே இஷ்டம் இல்லை. டெய்லி செலவு போட்டி நடக்கும். எங்கேயா போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரும். அது ஒரு பெரிய ஜாலி பார்த்திங்களா. சின்ன பசங்க கோலி விளையாடுறதுல ஆசைப்படுவாங்க. ஒருத்தன் கில்லி தாண்டை விளையாடுறதுக்கு ஆசைப்படுவான். ஒருத்தன் கபடியில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். நீங்கள் சிலம்பம். நான் சிலம்பில் ஜெயிச்சது இல்லாமல் இந்த மாஸ் வேறு சிலம்பம். நாங்கள் சப்பரம் எடுப்பாங்க. மாதா கோயிலாக இருக்கட்டும் இந்து கோயில் எல்லாம் எடுக்கும்போது நாங்கள் விளையாடுவோம். முன்னாடி போய் ஆயுத பூஜைக்கெல்லாம் விளையாடுவோம். அதனால் எங்களுக்கு அந்த சின்ன திருச்சிங்கிறது ஒரு 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 சின்ன இடம் தானே. கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். அதான் போனோன்னே அப்படி வேட்டி இறக்கிவிட்டு வணக்கம்மா 20 வயசில் வேட்டி இறக்கிவிட்டு இறக்கணும் எப்படி இருக்கும் வர்ற அப்படின்னு உடனே அதை விட்டுட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா தெரியல வீட்டிலலாம் எங்கேயாவது போனால் அடிப்போம். வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நடக்கலாம். எங்கள் அக்காவுக்கு வந்து அதில் வந்து வெங்கமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க போது ஒருத்தர் சொன்னார் தலைவரை கூப்பிட்டார் போல தலைவரை கூப்பிட்டாரா. ஏன்னா அது வரைக்கும் தெரியல எங்கள் தெரியல. அப்புறம் சரி எங்கள் அக்கா சொல்லிச்சு நீ ஊருக்கு போயிடு சென்னைக்கு போயிடுங்க. சென்னை போய்டு அவர்கிட்ட இரு அவர் அவர்கிட்ட போகிறதே பெரிய விஷயம் அப்படின்ச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தேன் எங்கள் அக்கா கேட்கல. 100 பணம் ஒரு பாட்டில் விஷம் இருக்குது இதை வாங்கிட்டு போயிடு இல்லைனா இதை குடிச்சிருவேன். அக்கா மிரட்டுறாங்க. சரி பணத்தை எடுத்துகிட்டு மாஸ்டர் இது ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்கிற மாதிரி இருக்குது மாஸ்டர். இது உண்மை நடந்தது. இன்னொன்று பணத்தை மட்டும் வாங்கிட்டு நான் சரின்ட்டு அன்றைக்கி நைட்டே புறப்பட்டேன். அப்போல்லாம் இது மாதிரி பஸ்ஸெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு பஸ் வரும். தாம்பரத்தை வந்து எடுத்துருவாங்க. ஆமாம் வேற எங்கேயும் போகாது. உடனே நான் அப்படியே அங்கேருந்து வந்தேன். வந்து தாம்பரத்தில் இறங்கிட்டேன். தாம்பரத்தில் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். ஒரு 3:30 மணி இருக்கும் அன்டைம் விடியகாலம். அங்கேருந்து குன்றத்தூருக்கு பஸ் போகணும். காலைல 5:30 தான் வரோம் நாங்கள். ஸோ உட்காந்தேன் பஸ் ஸ்டாண்டில். போலீஸ் வந்தாங்க. எல்லோரும் எங்கே என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனில் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா உள்ளேன்னா என்ன மட்டும் அந்த பெஞ்சு மாதிரி இருந்துச்சு அதில் உட்கார வச்சுட்டாங்க. மற்றவர் வந்தவங்களாம் உள்ளே தள்ளிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம உள்ளே தள்ளல நல்ல வேலை அப்படின்னு சொன்னேன். சரி நீ படுத்துக்க அப்படின்னாங்க. நான் எங்கே படுக்கிறது ஃபஸ்ட் போய் சென்னைக்கு வந்து யாரையுமே தெரியாது. எங்கே போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்கன்னு என்ன தெரியும். யாரும் ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது. யார் கூப்பிட்டு போனால் யாருக்குமே தெரியாது. கரெக்டாக ஒரு 5 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்து நிப்போ அப்படின்னாரு. சரி நல்லா நல்ல வேலை ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது கேட்டேன் என்னங்க என்னை பிடிச்சி வந்தீங்க எதுக்கு அப்படின்னா பிடிச்சி வரல கூட்டிகிட்டு வந்து சொன்னேன். ஏன்னா செயின்லாம் போட்டிருந்தா ஒரு சின்ன செயின் போட்டிருந்தாரு போட்டிருந்தேன். அது நீ ஏதோ கிராமத்துலேருந்து வந்த மாதிரி தெரியுது. உங்கள்லாம் நிறையா பிட்பாக்கெட் அடிப்பாங்க அதனால் உன்னை சேஃபாக உட்கார வச்சேன் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களாயா இல்லைன்னா அவனுக்கு அரைச்சிட்டு போயிருப்பானுங்க. நான் சொன்னேன் ஒரு வேளை என்கிட்ட வந்திருந்தானுங்கன்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னா. போலீஸ்காரர்கிட்டே இன்ஸ்பெக்டர்கிட்டே ரைட்டு என்ன அப்படின்னாரு. நான் கராட்டேவில் பிளாக் பெல்ட்டு சிலம்பத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 5 வாட்டி சவுத் இந்தியா ஃபஸ்ட்டு என் வேகத்துக்கு இவங்கெல்லாம் நிற்கவே முடியாது தொட்டவே முடியாது அப்படின்னா தொடவே முடியாது அப்படின்னா என்னை தொடக்கூட முடியாது அப்படின்னா. அப்போலாம் புரூஸ்லி படம் வந்து புதுசு. அப்போ ஒன்று அவர் சொன்னார் நீ என்ன செய்வா சிலம்பத்தில் அப்படின்னாரு. லட்டி 2 எடுத்து செடி குச்சி படுற படம் சுத்தினா எல்லாம் சவுண்ட் அப்படியே நேருக்கு என் படத்தை காமிக்க அந்த படத்தை காமிக்கிறேன் கொடுக்குறவங்கள்ட்ட எல்லாம் விலகி நாங்கள் அந்த அளவுக்கு. அப்புறம் குத்து ஒரு சொல்லிச்சேன் கராட்டா கரெக்டாக நுஞ்சாக்கு நுஞ்சாக்கு சுற்றினேன் உனக்கு கரெக்டாக அந்த தகுதி தான் இருக்குது என்ன சினிமா நடிக்க வந்தியானார். அது வரைக்கும் அந்த எண்ணமே இல்லை எனக்கு. இல்லை புரட்சித் தலைவர் MGR அவர்கள் கூப்பிட்டாங்க அங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்னா அவரு கூப்பிட்டாரா. ஆமாம் இந்த மாதிரி திருச்சியில் வெள்ளமணியில் தான் கூப்பிட்டோன்னா அவர் ஒன்று அவரே ஜீப்பில் ஏற்றி 66 ஒரு பஸ்ஸு குன்றத்தில் போவோம் பஸ்ஸை நிறுத்தி குன்றத்தில் கொண்டு போடுங்க அப்படின்னாரு. ஃப்ரீ டிக்கெட் இல்லை ஏன்னா ஜீப்லேருந்து இறங்கினதுனால. ஆ அப்படி வந்து குன்றத்தில் இறங்கி எங்கள் அண்ணன் போய் சொன்னேன். எங்கள் அண்ணன் நம்பவே இல்லை. அப்போல்லாம் லெட்ரு போட்டாலே 10 நாள் ஆகும் இல்லையா. கண்டிப்பாக சும்மா அக்காக்கும் சண்டை போட்டு நீ ஓடி வந்துட்டு இங்கே வந்து போய் சொல்கிறியானே அப்படின்ட்டாங்க. இல்லை என்ன இது பாருங்க துணியெலாம் எடுத்து வந்திருக்கேன் இல்லை சாப்பிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போயிடு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ வந்து அங்கே ஒரு ஆயுத பூஜை ஒரு விழா நடந்துச்சு. சின்ன பெரிய தெருன்னு ஒரு தெரு இருக்கும் அதில் வந்து சிவன் கோயிலுக்கு சிவன் கோயில் பக்கத்தில் மேடை போட்டு சிலம்பம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆயுத பூஜைக்கு. அப்போ அங்கே இப்போல்லாம் டிவி இருக்குது அங்கெல்லாம் ஒரே தேட்டர் தான். அப்போ அந்த ஒரு தேட்டரில் ஃபுல்லாகிடும் ஜனங்கள் எங்கே போகிற கிடையாது. இந்த மாதிரி ப்ரோக்ராம்னால் கூட்டம்னா கூட்டம் கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்கோம். அது மாதிரி தண்டரா போட்டு வேறு சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி அங்கே சிலம்பம் சிலம்பம் இருக்கு.
நானும் போய் உட்காந்தேன். அதாவது சிலம்பு சுற்றுறாங்க, நமக்கு தான் குறு குறுன்னு இருக்கும், நம்ம கல் தூக்கிப்பட்டால் உள்ளே வராது கம்பு, அப்படி சுற்றுற வேகம். இவங்க சுற்றுற பார்த்துட்டு எனக்கு என்னடா சுத்தனை பண்ணி உடனே நான் மேடை ஏறிட்டேன். மேடை ஏறி கொஞ்சம் சுத்தட்டுமான்னு கேட்டேன். அவர் கேட்டால் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறா, யார் நீனாரு எனக்கு திருச்சி ஒரு பத் ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறீங்க. ஆமாம், ஆசையாக இருக்குது அப்படின்னேன். அந்த கற்றுக்கிறவனுக்கே பணிவு இருக்கும் பார்த்துங்க, சண்டை நிறைய கற்றுட்டாங்க, ரொம்ப பணிவு இருக்கும். நீங்கள் பாருங்கள், அறகுறை கற்றுக்கிறோன்னா காலை தூக்கிடுவான், இவெல்லாம் அப்படி இருப்பான். நான் சரி சுற்றுன்ட்டார், அவ்வளோதான். செலம்பு கையில் கிடச்சியும் ஃபெரட்டி எடுத்துட்டேன். அவங்கெல்லாம் அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே குதிச்சிட்டாங்க சவுண்டை பார்த்துட்டு. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரே கிளாப்ஸ், ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க, இப்போ நான் சுற்றுறதுக்கும் அவங்க சுற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரே கிளாப்ஸு, அப்புறம் சுருள் கிடஞ்சி சுருள், நான்லாம் கேட்கல, அப்புறம் சுருள் எடுத்து சுற்றினேன். நான் இடுப்பில் நுஞ்சாக்கு வச்சேன், நுஞ்சாக்கு எடுத்து சுற்றினேன், கராட்டை கட்டாக பண்ணேன். ஒவ்வொரு இதுவும் பண்ணவுடனே அவங்களுக்கு மக்கள் வந்து பெரிய கைத்தட்டல். சிவன் கோயிலில் மாலை, சின்ன மாலை கொண்டு வந்து போட்டுட்டு 10 ரூபா 10 ரூபா 5 ரூபானே வச்சது 320 ரூபாய் நம்ம சேர்ந்துச்சு அன்னைக்கு. ஓ 100 ரூபா தான் கிரௌண்ட் அப்போ குண்டத்தூர்லையே 100 ரூபா தான் அப்போ 300 ரூபா கிடச்சி அன்னைக்கு. அப்படிங்கப்பா சரி வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனேன் எங்கள் அண்ணன் வாசலே நிற்கிறாங்க. என்ன இவ்வளோ பெரிய சண்டை போடுறா, உடனே ஊருக்கு போயிடு என்னென்ன நீ விளையாண்ட இடம் எவ்வளோ ஒரு இடம் தெரியுமா, அவங்கெல்லாம் மோசமான ஆட்கள், ஒன்று காலையில்குள்ளே என்ன பண்ணுவாங்க, நீ போயிடு அப்படிங்கிறாங்க. காலையில்குள்ளே பண்ணுவாங்களா என்னையா, வாய்ப்பே இல்லை, என்ன எப்படி பண்ண முடியும் அவங்க. என்ன சாதாரண நினச்சிங்களேண்ணா, இவனை இல்லை இல்லை நான் பார்த்தேனே நீ சிலம்பு சுற்றுனதே, என்ன இப்படியா சுற்றுவா, உன்னை எம்ஜிஆர் கூட்டுருவா கண்டிப்பாக, ஆனால் நீங்கள் இருக்கக்கூடாது, உடனே ஊர் கிளம்பு நான். சரி நாளைக்கு போன, நீ நாளைக்கெல்லாம் முடியும் இன்றைக்கே போ அப்படிங்கிறாங்க. அந்த குறிப்பு வேறு குறிப்பு நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், சரி நான் காலைல போகிறேன் நான் விடுங்கண்ணா அப்படின்னா, எங்கள் அண்ணியும் இல்லை அவன் தான் காலைல போகிறான்றான், விடுங்க அண்ணா. எங்கள் அண்ணன் நினச்ச மாதிரி காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. ஓ எங்கள் அண்ணன் சொன்ன கேட்டியா பாரு, எல்லாம் வந்துட்டாங்க, பிரச்சனை தான், நீங்கள் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். நான் விடுங்கண்ணா அப்படின்னு நினச்சா எவ்வளோ எடுப்பில் சொல்லிட்டு வேகமாக வந்தேன். வந்தோடனே எல்லாம் காலைல விடுனானுங்க, ஃபைட் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அண்ணன் அப்படியே ஆச்சரியமாயிட்டாங்க, எல்லாம் அப்படி பிறப்பாக வந்து நின்று அடிக்கிறவர் மாஸ்டர் கற்றுக்கிட்டு. எங்கள் அண்ணனுக்கு பெரிய அதிசயம் போச்சு, என்னடா அது இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வந்து இவனை காலில் விடுறாங்க, இவன் பெரிய ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டு. சரி நான் சொன்ன நம்பி தலைவரை பார்க்குறக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஊரில் மகளிர் அணி தலைவர்கிட்ட சொல்லி எங்கள் அண்ணன் கையில் காலில் விழுந்து எப்படியா கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு பஸ் டிக்கெட்லாம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ராமவரம் போய் இறங்குறோம், இறங்கி உள்ளே போனால் அந்த அம்மா தான் சொன்னாங்க இங்கேருந்து வரணுன்னா, இல்லைம்மா அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா வர முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் ஓடல, என்னடா அப்படி பார்த்தேன், நீ யார் அப்படின்னாரு. நான் திருச்சியிலேருந்து வரேங்க, தங்கம்மா அப்படின்னாரு. ஆமாங்க உள்ளே போனார். என்னன்னா அந்த மாபெரும் தலைவன் தங்க மகன் பொன்மனச்சம்மல் திருச்சியிலேருந்து வந்து தங்கன்னு வருவான், வந்தால் உள்ளே விட்டுரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா வெளியே போயிடுவான் அவன், ஏன்னா கிராமத்துலேருந்து வராங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காரு. பா பெரிய பெரிய உண்மையாகவே மாஸ்டர் எனக்கு புல் அறியுது, அதுதான் நம்ம புரட்சி தலைவர். பா யாராவது சொல்லுவாங்களே அப்படி, அந்த ராமாபுரம் தோட்டத்தில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. உடனே நான் வந்து இந்த அம்மா கூப்பிட்டு போகிறேன் சார், நான் சரி கூப்பிட்டு போ. அதுதான் மாஸ்டர் நன்றி, கண்டிப்பாக மாஸ்டர் கூப்பிட்டு போனோம். தலைவர் வந்த உடனே அப்படியே பார்த்துட்டே வந்தால் என்ன பார்த்துட்டார், அப்படியே தோளில் கை போட்டு எப்போ வந்தான்னு கேட்டேன். நான் ஒரு 15 நாள் இருக்கேன். ஏங்க வரலன்னாரு, இல்லை அண்ணன் வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க, பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறான்னு விடலை. அப்புறம் இப்போ அப்படின்னா நான் சொன்னேன், அதெல்லாம் சொன்னோடனே இங்கே இந்த அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா, அப்புறம் கட்சியில் அந்த அம்மா அப்போ தான் தலைவர்கிட்ட பேசுகிறாங்க நேருக்கு நேரம் உங்களால். ஆமாம், கொஞ்சம் அந்த அம்மா அழுதுச்சு பேசினோடனே. என்ன சொன்னோடனே அவர் சொன்னார், சாப்பிட்டியானார். ஆ சாப்பிட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்டோன்னே சாப்பிட்டேண்ணே, கை விடனே கை விட மூந்து பார்த்தார். ஓ இது அம்மா மட்டும்தான் செய்வாங்க, வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. மனைவி கூட மோந்து கண்டிப்பாக 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 பெத்த தாயை தவிர யாரும் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அது மோந்து பார்த்துட்டு நீ சாப்பிடல போய் சாப்பிடுன்ட்டார். ஓகே, அது வந்து எனக்கு இப்போ கூட எனக்கு கண்ணு கலங்குது. மாஸ்டர் இது அப்படியே ஒரு ஸ்கிரிப்டாக படமாகவே எடுத்துடலாம் போல இருக்க மாஸ்டர், அந்தளவுக்கு இருக்குது. இல்லை தெரியுது உங்களுடைய அந்த, அதான் சார் கலங்குற இதுக்கு தெரியுது. அதான் சார் ஜாகுவார், என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன். இந்த படத்தை அப்படியே வாழ்க்கையில் படம் எடுக்கிறேன் சார். அப்படியா மாஸ்டர், ஃபுல் ஆக்ஷன் படம். சூப்பர் சூப்பர். நான் உங்கள்கிட்ட வந்து சில வெளியே சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே, அதனால் அது வந்து கேட்டிங்களே போலீஸ்காரன் என்ன நான் என் வேலை கை வச்சிடா வர சொல்லு அந்த மாதிரி. சூப்பர் மாஸ்டர். அது வந்து அதுக்கப்புறம் வந்து தலைவர் வீட்டில் வந்து
நான் ஒரு செல்ல பிள்ளை ஆகிட்டேன். ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் மூன்று நாலு வருஷம் கிட்டத்தட்ட அவர் வீட்டில் இருந்தேன். அவர் கூட செல்லம் விளையாண்டுருக்கேன், லாக்ஸ் போட்டிருக்கேன். லாக்ஸ் எனக்கு சொல்லியிருக்கார் அவர். அந்த அங்கே வந்து முண்டாந்தரன்னு சொல்லுவோம், அது வந்து அந்த காலத்தில் உண்டு. தலைவர் அடிப்பார், அதை அடிச்சிருக்கேன். இது மாதிரி எல்லா விளையாட்டும் அவர் கூட இருந்திருக்கேன். அவர் வந்து இவ்வளோ தூரத்தை வேஸ்ட் கட்டிக்குவார், வெட்டு பின்னாடி உட்காந்து பேப்பர் பிடிப்பார். அந்த நேரத்தில் என்ன கம்பு சுற்ற சொல்லுவார், கம்பு சுற்றிட்டு என் வேகத்தை பார்த்து ரசிப்பார். ஒரு வாட்டி அவர் கம்பு சரி வா விளையாடல, நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் படம் பார்த்து தான் நான் வந்து செடி வச்சே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா வா விளையாடலான்னாரு. அப்போ தான் தெரிஞ்சு அவர் ரொம்ப கலராக இருக்கார், பலம் இருக்காரு நினச்சிருந்தான். அடித்தாருன்னா கம்பு அப்படி திரும்பி போகுது, அந்த வெயிட் அவர்கிட்ட இருந்துச்சு பலம். அப்பாடே என்ன பலங்க உங்களுக்கு அப்படின்னா, நான் கை கொடுத்து இரும்பு மாதிரி அவர் அப்படி புட்டி, அவரோட புட்டிலாம் இரும்பு. அது அவர்கிட்ட பழகினவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், இரும்பு கரங்கள்னு சொல்லுவாங்க அந்த கரம். கண்டிப்பாக அந்த அதாவது செம்மல், இந்த பஞ்சாவும் இருக்கும் பாறாங்கல்லும் இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு கைப்பிடி இருந்துச்சு. அப்புறம் வந்து அதுலேருந்து அங்கே எல்லாருக்குமே மேக்ஸிமம் எம்எல்ஏ எம்பிகள் அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும், அம்மா புரட்சியில் அம்மா சேரம் 82 கட்சியில் சேரம் கூட நான் சீஃப் கெஸ்ட் மாதிரி முன்னாடி உட்காந்தேன், எல்லா மினிஸ்டர் கூட உட்காந்தேன் நான். அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கொடுத்தாங்க அன்பு. ஆமாம் அன்பு எல்லாருக்குமே எனக்கு தெரியும். அது இப்போமும் அந்த இது இருக்குது. இப்போ உள்ள எல்லாம் கூட எனக்கு அந்த ஞாபகம் வந்தோடனே எனக்கு கூப்பிட்டு உட்காரஞ்சி பேசுகிறாங்க. அது அது வந்து பெரிய கொடுப்பினேன், ஏன்னா அவர்களும் அங்கே வந்தே இருக்க முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் பேட்டியே கொடுத்துருக்க முடியாது. இல்லை கண்டிப்பாக மாஸ்டர், இல்லை உங்களை பேட்டி எடுக்கிறது உண்மையாகவே எங்களுடைய ஃப்ளாஷ் லைட் சேனலும் எனக்கும் வந்து உண்மையாக பெரிய பாக்கியம் மாஸ்டர். என்ன மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அது வந்து கதையை வந்து கேட்குற மாதிரியாகவே இருக்கு, அவ்வளோ சுவாரஸ்யமாக. ஆனால் இவ்வளவும் நடந்த ஒரு உண்மை அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த புரட்சி தலைவர் மாதிரி ஒரு மனிதரை நான் பார்க்க முடியலையே அப்படின்றது என்னுடைய பாக்கியம் இல்லை. பட் அவர் மூலிமா உங்களை பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சார். அதாவது புரட்சி தலைவர் மூலிமா நீங்கள் வந்து சினிமாவுக்கு வர வாய்ப்புகள் இருந்தது அப்படின்றத தாண்டி நீங்கள் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு வந்து பக்காவான ஒரு பாடி கார்டாகவும் இருந்திருக்கீங்க. ஒரு வருஷம் தான் அவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அவங்க எங்கே போனாலும் எனக்கு கூட்டுவேன். ஏன்னா சிலம்பம் சுற்றுறது தலைவருக்கு தெரியும், அது மாதிரி கத்தி வந்து கண்ணுக்கே தெரியாமல் சுற்றுவேன். டபுள் கத்திலாம் எடுத்தேன்னா சுற்றுறது கண்ணுக்கே தெரியாது, எங்கே அவ்வளோ வேகத்தில் சவுண்டு வரும் கத்தியே. நம்ம சுருள் அந்த மாதிரி வச்சு சுற்றுவேன். நல்ல பாதுகாப்புக்காக நான் வந்து அவங்க வண்டியில் வந்து குதித்து போய் சிலம்பு சுற்றுவேன், இதெல்லாம் காலியாகவும் அவங்க போயிடுவாங்க. அம்மா வந்தோடனே எனக்கு மூணு வாட்டி கோல்டு மெடல் கொடுத்தாங்க, ஒரு 1.5 கிலோ தங்கையான பரிசு கொடுத்தாங்க எனக்கு. அப்படியா? ஆமாம். அப்படிங்கப்பா. ஸோ அந்த இந்த மாதிரியான ஒரு திறமைக்காக கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் அம்மாவோட ஒரு வருஷமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம், என்னோட திறமைக்கு தான். கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க இஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ரொம்ப இஷ்டப்பட்டு இன்னைக்கு கூட நான் 3.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்குமா? ஆமாம் ஆமாம், டெய்லியும் இன்றைக்கும் வரைக்கும். ஆமாம் ஆமாம். என்னென்ன கலைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் வந்து? ஃபஸ்ட்டு தியானம், அப்புறம் யோகா, அப்புறம் வந்து உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் சிலம்பம். அது சம்மந்தமான சில கலைச்சிகள் வந்து டெய்லி பண்ணுறேன். அப்படிங்கப்பா, ஏன்னா தலைவர் கொடுத்த சிலம்பம் என்கிட்ட நிறையா இருக்குது, அவர் கொடுத்த கத்தி நிறையா இருக்குது, அவர் கொடுத்த கரலாக்கட்டை இருக்குது, எல்லாம் என்கிட்ட வச்சு இன்னமும் பாதுகாத்து அதை மெயின்டைன் பண்ணி ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு. ரைட் மாஸ்டர், அதாவது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதுக்கப்புறம் நம்மளுடைய கலைஞர் ஐயா. ஆமாம், அவர் கூட இருந்த அனுபவங்களை பற்றி. அதாவது அவர் கூட ஒரு 30 வருஷம் கலைஞர் ஐயா கூட ரொம்ப நெருங்கின இதாச்சு. ஏன்னா ஒரு வாட்டி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து அவரே வந்து ஃபோனில் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டேன்னா சண்முகநாதனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து சிஎம் பார்க்கணும்னு நான் சொல்கிறாரு அப்படின்னாங்க. எனக்கு ஷாக்கு. ஆக்சுவலாக என் ஒய்ஃப்கிட்ட தான் பேசினாங்க, அதுக்கு வந்து தெரியல. ஆனால் ஃபோன் நம்பர் எழுதிங்கன்னு ஃபோன் நம்பர் மட்டும் எழுதிட்டாங்க. நான் வந்து ஃபோன் போடும்போது இது மாதிரி அண்ணன் எடுத்தாங்க, எடுத்துகிட்டு சிஎம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சிஎம் பார்க்கணும்னு சொல்கிறாங்களா? ஐயா சொல்லுங்கள், எப்படியும் நான் வரேன். இல்லை உங்கள் வசதி எப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வசதி சொல்லுங்கள் அப்படின்னேன். ஏன்னா ஃபஸ்ட் ஏன்னா கலைஞர் வந்து திருச்சியில் மீட்டிங்லாம் அவர் பேச்சை நான் கேட்டிருக்கேன். அவர் பேச்சு கேட்டு ரசிக்காத யாருமே இருக்க முடியாது. அவர் பேசுறதுக்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு வசனங்கள்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையான. அவர் வந்து புரட்சி தலைவரே சொல்லியிருக்காரு, கலைஞர் பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவார். நாங்கள் பேசியிருக்கும் போதெல்லாம் சொல்லுவார் கலைஞர் வந்து எனக்கு வந்து, அதாவது இன்னும் கேட்க போனால் இவர் வந்து கலைஞர் வந்து ராமச்சந்திரன் இருந்தால் தான் நான் வந்து இதில் கதை வசனம் எழுத வேணும்லாம்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நட்பு. இப்போ வெளியில் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், ஆனால் அதுதான் உண்மையான நட்பு. இதே வார்த்தையை தலைவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ராமச்சந்திரன் இருக்கணும் அப்படின்னு இந்த இதே வேளாண்மை விட்டு போயிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ரொம்ப நட்பு. இப்போ வந்து கலைஞர் ஒரு என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னே நான் போனேன். 7 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டு, நான் 6 மணிக்கெலாம் போயிட்டேன். ஒரு பெரிய பெரிய தலைவர்லாம் உட்காந்துருக்காங்க வெளியே. நான் போய் சண்முகநாதன் பார்த்துட்டு ஜாகுவார் தங்கம் வந்திருக்கேன் அப்படின்னே மேலே போனார்.
இம்மிடியாக என்ன தான் கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு, வேறு யாரையுமே கூப்பிடல. என்னால் அப்படியே பசுமையாக இருக்குது, எனக்கு இன்னும் அது அப்படியே ஒரு பசுமையாக இருக்குது. கூப்பிட்டோன்னே அவர் சோபாவில் அப்படி உட்காந்துருந்தார். உட்காந்தோடனே என்னை பார்த்தோன்னே எழுந்திருச்சார் கலைஞர். ஆமாம், அதாவது சார் எல்லோரும் வந்து கலைஞர் என்ன வேணும்னு சொல்லலாம், அவர் மாதிரி ஒரு தங்கமான மனிதன் யாரும் நேரில் பழகினவங்களுக்கு தான் சத்தியம். எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன நன்மைகள் பண்ணியிருக்காருன்னு எத்தனை விரலிட்டு பண்ணால் அவர் அதிக நன்மை பண்ணியிருப்பார். எல்லாமே அவர் நிறையா சிந்தனை பண்ணி நிறையா பண்ணுவார். அவர் கவனத்துக்கு போன எதுவுமே வந்து அவர் விடுறதில்லை. கவனத்துக்கு போகாமல் எதுனா நடக்கலாம். ஏன்னா இப்போ நானே இந்த கில்கில் தலைவராக இருக்கேன்னா எனக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயம் போகும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் விட மாட்டேன். அது புரட்சி தலைவர் சொல்லி கொடுத்தது. ஒருத்தர் திருடுறான்னா அவனை பார்க்காம போனாலும் நீனும் திருடந்தான், திருடனை உடனே நடவடிக்கணும், எதில் பண்ணுமோ அது பண்ண நம்பாரு. ஸோ அந்த மாதிரி இவர் தலைவர் தெரிஞ்சுன்னா அவனை அது மாதிரி போனோம்னு எரிச்சவனே எனக்கு கொஞ்சம் ரொம்ப குறுகிட்டேன். ஏன்னா கொடிக்கணக்கான பேர் சார் அவர் குரலுக்காக ஏங்குறவன். கண்டிப்பாக நான் அப்படியே காலில் வந்து கும்பிட்டேன். வயா எப்படி இருக்கா அப்படின்னாரு. ஐயா நல்லா இருக்கேன் அப்படின்னா, நான் உன்னை ஜாகுவார் தங்கன்னு சொல்ல மாட்டேன், தங்கன் தான் சொல்லுவேன்னார். ஐயா என்ன சொல்லுவாங்க, ஏன்னா தங்கன் தான் எனக்கு பிடிக்கும்னாரு. அது தமிழ் பேர், எனக்கு அதுதான் பிடிக்கும்னாரு. ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, சரி உட்காருங்கார். என்னடா நம்மளை உட்கார சொல்கிறாரு, அவர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை தயங்கினேன். என்ன உட்காரி அப்படின்னாரு. அதாவது அப்படி யாரும் உரிமையாக பேச மாட்டாங்களா, உடனே இவர் உரிமையாக தான் பேசினார். ஐயா நீங்கள் உட்காருங்க. ஓ என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன எனக்கு கட்டில் போடுறியா நியூ காரியா அப்படிங்கிறார். கூப்பிட்றதா சந்தோஷமாக சொல்கிறாரு, எனக்கு தெரியல என்ன நினைக்கல சார். எனக்கு அவர் உட்காரியா அப்படின்னாரு. இல்லையா நீங்கள் உட்கார, நான் உட்கார மாட்டேன், நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அப்போ கை கொடுங்க நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அது நினச்சே பார்க்க முடியாது சார். அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதர் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பேசியானு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. நான் வந்து ஃபோன் நான் பண்ண மாட்டேன், அவர் தான் பண்ணியிருக்காரு, நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவர்கிட்டவே அவருடைய பயம் வரும் இல்லையா, நான் பண்ண மாட்டேன். இன்னும் நான் நம்பர்லாம் இருக்கேன்ட்ட. அப்புறம் வந்து அப்படியே வந்து பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி சொன்னார். சொல்லிகிட்டே இருக்கும்போது நீ எனக்காக போராடுறியாயா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா அதான் உண்மைதான்யா அப்படின்னா. சரி உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அப்போ வந்து ஒரு ஒரு ஆறு பேர் வந்து என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. கத்தியாரவெல்லாம் வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க போதையில் இருந்தாங்க, நான் தப்பிச்சு கேட்கணும் ஸ்டேஷனில் ஓடி போயிட்டேன். ஓடி போனதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ளேயும் அவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து துப்பாக்கி அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அவங்களை பார்த்தாங்க போதையெல்லாம், ஓ ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு ஓடிட்டானுங்க எல்லாம். ஆனால் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடல, கேஸ் பதிவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் எனக்கு சப்போர்ட்டாக திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி இந்த மாவட்டத்திலாம் பஸ்ஸுலாம் மறியல் பண்ணி ஒரு பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால் வந்து தலைவர் அதை சொன்னார். சொல்லும்போது நான் சொன்னேன், ஐயா ஒன்றும் இல்லையா எனக்கு தெரியாதுயா, என் மேலே பாச மாதிரி நான் சொல்லிடுறேன், இன்றைக்கே நான் அறிக்கை கொடுத்துறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு. ஒன்று யார் கடத்தினா உனக்கு தெரியுமானாரு. எனக்கு மூணு பேர் தெரியும் ஐயா, மற்ற யாரும் தெரியாதுண்ணே. மூணு பேர் பேர சொல்லணும். அன்றைக்கே அரெஸ்ட்டு கலைஞர் கேட்டு உடனே உடனே அப்போவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நான் கலைஞர் வீட்டுக்குள்ளே வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி அரெஸ்ட்டு. ஓகே. அவர் அதான் சொல்கிறாரில்ல, அவர் வந்து தவறு எவன் செஞ்சாலும் தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிற தலைவர் அவர். நான் பார்த்த அளவுக்கு, நான் அவரை கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் அவர் பார்த்த அளவுக்கு அவர் மாதிரி ஒரு நல்ல குழந்த மாதிரி அவர். அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, பண்ணிட்டு அவங்கெல்லாம் ஜாமீனில் கூட விடலை. அவர் அவங்க இதெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்டு கெஞ்சி கூத்தாடி அப்புறம் நான் தலைவர்கிட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் விட்டாங்க அவங்கள. ஏன்னா கேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, கடத்தி கத்தி வச்சு இது பண்ணுறது இல்லையா. ஓகே. அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு அவர் படம் நான் வந்து மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது காலைல 6 மணிக்கு நான் ஷூட்டிங் எப்போவுமே போயிடுவேன். டைரக்டர் வந்து தலைவரை பார்க்குறதுக்கு போகிறாரு. தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னையா எங்கேயா இருக்கா அப்படின்னு. ஐயா ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த டைரக்டர் எங்கே இருக்காரு அப்படின்றாரு. ஐயா இங்கே தான் இருக்காருங்கிறேன். டைரக்டர் அவர் கூட இருக்கார், நான் டைரக்டர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறதுக்காக என்ன நினச்சிடக்கூடாது. நான் ஒரு பொய் சொல்கிறேன், டைரக்டர் என் கூட தான் இருக்காருங்க. யோ டைரக்டர் வந்துட்டு ஃபோனை கொடு அப்படிங்கிறாரு. நான் எங்கே போனேன் கொடுக்குறேன். ஐயா இப்போ தான் நின்னார். ஐயோ அவன் இங்கே தான் இருக்கான்.